பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இது விவேகாஸ் மாற்ற சிதற்கள். நம் அன்றாட பயன்பாட்டில் இருக்கும் பொருட்கள், வேலைகள், தயாரிப்புகள், அதில் கொஞ்சம் நேர்த்தியாக மாறுபட்டதாக நான் பார்க்குற வீடியோவை வந்து இதில் அப்லோட் பண்ணிட்டு வர்றேன். இந்த வீடியோ பசுமை வீடுகளில் இருக்கிற சோலார் சிஸ்டம், அதில் வந்து அடிக்கடி வர்ற ஃபால்ட், அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது அடிக்கடி வர ஃபால்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டம் வந்து டெட் ஆயிரும், அதாவது லைட் எரியாது, யூனிட் ஆன் ஆகாது, ஃபுல் டெட்ல இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, அது வந்து டீப் டிஸ்சார்ஜ், பேட்டரி வந்து டீப் டிஸ்சார்ஜ் ஆயிடுது. அதோட பேட்டரியோட சார்ஜ் லெவல் மினிமம் வோல்டேஜ்லேருந்து கீழே போயிருச்சு அப்படின்னா, அந்த சோலார் சிஸ்டம் வந்து அதை திருப்ப ரீசார்ஜ் பண்ணாது. திருப்ப பேட்டரி நம்ம வந்து அங்கேருந்து கழட்டிட்டு போய் ஒரு கடையில் வச்சு சார்ஜ் பண்ணி திருப்பி கொண்டாந்து போட்டால் வேலை செய்யும். இதை வந்து நம்ம வீட்டிலேயே சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடியே வந்து இன்வெர்டர் டீப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. அதை பேஸ் பண்ணியும் நம்ம அதுதான் அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் சரியாகலை அப்படின்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதை ட்ரை பண்ணணும். அதுலேயும் சரியாகலைன்னா நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போய் பேட்டரியை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ என்னன்னா, பேட்டரி டீப் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு சிஸ்டம் இருக்குது சோலார் சிஸ்டம். ஒன்று வந்து 24 வோல்ட் இருக்குது, இன்னொன்று 12 வோல்ட் இருக்குது. 24 வோல்ட்டில் வந்து ரெண்டு பேட்டரி சீரீஸ் பண்ணியிருப்பாங்க. 12 வோல்ட் சிஸ்டத்தில் வந்து ஒரே பேட்டரி இருக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த வேலையை வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பேசிக் ஐடியா அல்லது புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துடலாம். சேஃப்டி, பேசிக் சேஃப்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கரண்ட்டு பயம், அது வந்து அது தொட்டால் சாக்கடிக்காது, நான் சொல்கிற இடத்த தொட்டால் சாக்கடிக்காது, பேட்டரியை தொட்டால் சாக்கடிக்காது, உங்களுக்கு அந்த சேஃப்டி பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் உள்ள எலக்ட்ரிஷியனை வந்து சொல்லி கூப்பிட்டு பார்த்துடலாம். இந்த வீடியோ நான் போடுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடு இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி கூட எனக்கு சர்வீஸ் அந்த கால் வரும். வந்தோடனே நான் கிளம்பி போயிடுவேன். போயிட்டு சரி பண்ணுறதுக்காக வேலை பார்க்கும்போது ஒரு 5 நிமிஷத்தில் அது க்யூர் ஆயிரும், டக்குன்னு சரியாயிரும். சரியாயிடுச்சுன்னா எனக்கு பைசா வந்து கேட்குறதுக்கு, நான் போயிட்டு வந்ததுக்கே எனக்கு அரை நாள் ஆயிரும். இங்கேருந்து அந்த வேலைக்காக நான் கிளம்பி போய் அன்னைக்கு ஒரு 14 வேலை வந்து கெட்டு போயிடும். நான் அதை கணக்கு பண்ணி ஒரு 750 பெட்ரோல் காசு எல்லாம் சேர்த்து கேட்பேன். பட் ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷத்து வேலை தான் அது. அதை வந்து அவங்க கொடுக்கறதுக்கும் சிரமப்படுவாங்க. ஒரு சில வீடுகளில் வந்து கொடுக்கறதுக்கே வழி இல்லாத வீடுகளாக தான் இருக்கும். பெரும்பாலும் பசுமை வீடுகள் வந்து ஏழ்மையான சூழலில் இருக்காங்க. நான் அதை அவங்க வந்து ஒரு 200 ரூபா கொடுக்கறதுக்கே வந்து தேடி கொடுப்பாங்க. நான் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு எனக்கும் வந்து நான் பெரியாலெலாம் கிடையாது. பெட்ரோல் காசு 100 ரூபா அந்த கணக்கு வரும். ரொம்ப தர்ம சங்கடமான சூழலாக இருக்கும். நான் அதை வாங்கிட்டு தான் வருவேன். அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒன்றுமே கிடையாது, நம்ம அந்த பேனலில் வர்ற அந்த 12 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் டைரெக்டாக நீங்கள் அந்த சிகப்பு கருப்பு பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு சிகப்பு சிகப்பில் ப்ளஸில், கருப்பு கருப்பு அதாவது மைனஸில் டச் பண்ணி ஒரு காலையில் 8 மணி 9 மணிக்கு இந்த சர்வீஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகும். சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு வச்சுன்னா பிடிக்காது. கரெக்டாக ஒரு 9 மணிக்கு வந்து அந்த சிகப்பு ஒயரை வந்து சிகப்பில் ப்ளஸ்லையும் கருப்பு ஒயரை வந்து மைனஸ்லையும் நம்ம சிஸ்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பேனாலேருந்து வர்ற அந்த கேபிளை சிஸ்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணி பேட்டரிக்கு நேரடியாக கொடுங்க. கொடுத்தோன்னே சிஸ்டம் பிக்கப் ஆயிரும். டச் பண்ணோடனே ஒரு சவுண்ட் கேட்கும். ஆன் பண்ணிங்கன்னா சோலார் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படி உங்களுக்கு வந்து பிக்கப் ஆகலை, சிஸ்டம் பிக்கப் ஆகலை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் விடுங்க, ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம். நம்ம பேட்டரி எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகிருக்கோ அதை பொறுத்து நேரம் பிடிக்கும். அதுலேயும் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இன்வெர்டர் பேட்டரி டீப் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொன்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்க. அதிலே முடியலைன்னா நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால என்ன ஆகும்னா, பேட்டரி கொஞ்சம் வெயிட் ஆனது, அதை வண்டி வச்சு எடுத்துகிட்டு போகணும். அங்கே ஒரு 200 ரூபா கேட்பாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நாள் வேலை கெட்டு போயிடும். இதை வந்து தவிர்க்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.